முத்தரசன், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா வெத்தல வாக்கு ஏச்சி வெள்ளச்சட்டையில பட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், புரியணும். அது மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி, சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கிறீங்க. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தையும் கேளுங்க. உங்களை போல உள்ளவங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. இன்னும் நம்ம நாட்டுல படிக்காதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் திருந்தணும், அவங்களும் படிக்கணும். நம்ம நாடு ஒரு எழுத்தறிவு மிக்க நாடா மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க. எனக்கு அண்ணாச்சியே கிடையாது. எனக்கு அண்ணாச்சியே கிடையாது. எங்க அண்ணாச்சி? உனக்கே தான் அண்ணாச்சி. நம்ம மளிகை கடைக்கார அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி தான். மளிகை கடைக்கார அண்ணாச்சி உனக்கு எப்ப அண்ணாச்சி ஆனாரு? அவர் எப்படி ஆயிட்டு போறாரு? அவர் பையனுக்கு ஐ பள்ளிக்கூடத்தை சேர்க்க போறீங்களா? உடம்பு சரியில்லையா, அதனால வரும்போது ஒரு குத்து செய்யணும் சொன்னாரு. குத்தூசியா? யாரையா குத்த போறீங்க? யாரையும் குத்துறதுக்கு இல்ல. வெள்ளம்லாம் வெள்ளம், அதை குத்தி உடைக்கிறதுக்கு 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு எடை போட்டு கொடுக்கறதுக்கு. நல்ல கூர்முனையா இரும்பா பார்த்து வேண்டி வரணும். வரட்டுமா? ஏய், பணத்தை குடுறா, அதுக்கப்புறம் வயித்த புடி. உனக்கு என்னடா வயித்து வலி சார்? வயித்து வலியா? ஏண்டா வயித்து வலிக்கு ஏண்டா என்கிட்ட வர? டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? நீ வேற சார், எங்க அம்மா குழந்தைக்கு பால்டின் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏவன் பால்டின்? ஏண்டா வயித்து வலிக்கும் பால்டினுக்கும் என்னடா சம்பந்தம்? அது இல்ல சார், நீங்க போன தடவை வாங்கிட்டு வந்தீங்களே பால்டின் மாத்தி வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன சார் ஒரு வாத்தியாரா இருக்கீங்க, பால்டின் பாத்து வாங்க தெரியாதா? குழந்தை காரி காரி துப்புது சார். அதெல்லாம் வாங்கி தரேன். உன் தம்பியை கொஞ்சம் பள்ளிக்கூடம் வரைக்கும் வர சொல்ல. ஏன் தம்பிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா சார்? அவனுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு சார். சொல்லுவீங்கடே, எல்லா வேலையும் நான் பண்ணணும், ஆனா பசங்களை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்க. வரட்டுமா? ஆ, மறந்துட்டேன், மறந்துடாம இந்த வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்கேன். வாங்கி வந்து தொலைக்கிறேன். சார், சார் கிளம்பிட்டீங்களா? இல்ல இப்ப கிளம்ப போறேன். 10 மணி பஸ்க்கு தானே? ஆ, இந்தாங்க. என்னடா இது? பழைய கோணியை கொடுத்துட்டு புது கோணி வாங்கிட்டு வாங்க. ஏண்டா அழுக்கு கோணியை கொடுத்துட்டு புது கோணி வாங்கவா? ஏதோ ஒத்தாசை பண்ணா பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புவீங்கன்னு பார்த்தா அழுக்கு கோணியை கொடுத்துட்டு அப்புறம் ஆடு இப்படி அது படிங்களா? படுவாய் பசங்களா? பிஎட் படிச்சிருக்கேன்டா நான். திருட்டு பசங்களா? கோணி குத்தூசி உருப்பிங்களாடா நீங்க? ராமச்சந்திரமூர்த்தி, இந்த ராமச்சந்திரமூர்த்தி நடக்கிறது தான் சொல்லுவான், நடக்காத சொல்லவே மாட்டான். பையன் ஓடிட்டா நடக்காதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது நடக்கத்தான் போது. அதையும் நீ பாக்கத்தான் போற பெருசு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? சிறுசு பார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு புரட்சியை நடத்தி காமிக்கிறேன். நடக்காது. இந்த ராமச்சந்திரமூர்த்தி தெரியா, நடக்கிறதா சொல்லுவான், நடக்காத சொல்ல மாட்டான். ஆளை விடு. என்ன செஞ்சாலும்
கரும்பளையும் கட்டாந்தரையும் பார்த்து பார்த்து எவ்வளவு அழுத்து போச்சு தெரியுமா? எவ்வளவு நேரம் பள்ளிக்கூடத்துல தனியா உட்காந்துருக்குது. சரி, பொழுது போனமேங்கிறதுக்காக பக்கத்துல இருக்க டவுனுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிச்சேன். அவன் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவான், வாங்கியாந்து கொடுப்பேன். இப்ப என்னடா, அதுவே வாடிக்கை போச்சு. ஊருக்கு வானாலும் கேட்காம எனக்கும் நிம்மதி இல்லாம நீயும் உருப்படாம போறது எதுக்கு? எங்க ஊர் ஆலையில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, எங்க அப்பா சொன்னாரு, பேசாம அங்க வந்து சேர்ந்துரு. நம்ம ஊர் மளிகை கடைக்கு சரக்கு எடுத்துட்டு வரவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஒண்ணு இப்படி பேசுற? நான் எந்த பரம்பரையில வந்தவன்? எங்க பாட்டன் தின்னப்பள்ளிக்கூட வாத்தியார், எங்க தாத்தா வாத்தியார், ஏன் எங்க அப்பா அம்மா சித்தப்பா சித்தி எல்லாருமே வாத்தியார் தான். இவ்வளவு ஏன் எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பொண்ணு இருக்காளே, அவ புருஷனோட தம்பி கூட டீச்சர் தான். இதுல என்ன பெருமை? அவங்க எல்லாம் பசங்களுக்கு பால்டீன் வாங்கி கொடுத்தா படிக்க கூப்பிட்டாங்க. நீ திருந்தவே மாட்டேன், நான் ஊருக்கு போறேன்பா. இந்த ஊர்ல வாத்தியார் வேலை பாக்குறத விட மாடு மேய்க்கிறது மேலன்னு என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு ஊர் வந்து சேரு, நான் போறேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கும் முன்னே குரு மகன். எந்த சூழ்நிலையிலும் வாத்தியார் தொழிலை விட்டுவிடாது, அதற்காக போராடு பாடுபடு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ராமச்சந்திரமூர்த்தி நடக்கிறது தான் சொல்லுவான், நடக்காத சொல்லவே மாட்டான். நடக்கவே முடியாத வயசுல அட்வைஸ் வேற. பொண்டாட்டிக்கிட்ட மரியாதை இல்ல, ஊர் ஜனங்க மதிக்கிறது இல்ல, பேருக்கு வாத்தியார்னு ஊரை சுத்திட்டு வர, இது உனக்கு தேவையா? நீ பாறையில பயிர் வைக்கிற பத்தாம் பசின்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீ பைத்தியக்காரன்னு. யார் பைத்தியம்? நீ தான். யார் பைத்தியங்கிறத நிரூபிச்சு கட்டுறியா? கோபார், நானும் உன்ன போலதான் லட்சியம் கொள்கைன்னு இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சேன், நிலைமையை பார்த்துக்கிட்டு பொழப்ப மாத்திக்கிட்டேன். நீயும் புத்திசாலித்தனமா பொழப்ப மாத்திக்கிட்டு புண்ணாக்கு வைக்கப்போ, நாலு காசாவது கிடைக்கும். யோ பெருசு, உன் வெள்ளை மீசைக்கு மேல இருக்க தொல்ல மூக்கு மேல நீ வரல வச்சு பாக்குற அளவுக்கு செஞ்சு கட்டுறியா? இந்த ஊர் பிள்ளைங்களை படிக்க வச்சு காமிக்கிறேன், இது சத்தியம். வேணாம் ராமச்சந்திரமூர்த்தி. யோ, இதுக்கு மேல நீ ஒண்ணு சொல்ல வேணாம். என்ன ஆரம்பிக்கலாமா? கச்சேரியா பண்ண போறோம், ஆரம்பிக்கலாயா? இருப்பா, வருஷா வருஷம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மதுரை வீரசாமிக்கு படையல் போறது வழக்கம். இந்த வருஷமும் செஞ்சாகணும். எது எப்படி இருந்தாலும் தை பிறக்க போகுது, அதனால அறுப்புக்கு முன்னால படையல் போடுறதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். அது எப்படிப்பா? எல்லா சௌகரியத்தையும் பார்த்துதான் செய்யணும். அத பார்க்காமலா பண்ணிடுவோம். ஆனா ஒண்ணு, ரெண்டு வருஷத்துக்கு முன்னால படையல் போடாம விட்டதால எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துக்குங்க. கூடி பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல, கண்டிப்பா படையல் வச்சே ஆகணும். ஆமாமா, படையல் போடாம விட்டா தெய்வ குத்தமாயி ஊரே இல்ல பாலா போயிடும். அவர் சொல்றது நியாயந்தாப்பா. அப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க, அந்த வருஷம் வெள்ள வந்து ஊரே நாசமா போச்சுல. அது மட்டுமா, நம்ம மாரியப்பன் வீட்டு வேலைக்கார மேல நம்ம மதுரை வீரன் சாமி வந்து அவனை என்னமா பாடுபடுத்திட்டான் தெரியுமா? ஆமாப்பா, படையலுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க, அதுல எந்த குறையும் வச்சிடாதீங்க. போன வருஷம் வச்ச சுருட்டு சாராயம் சரியில்லப்பா. ஆமாப்பா, தேங்காய் தண்ணி மாதிரி சாராயம், சுருட்டுலாம் நமத்து போச்சு. அது இவனுக்கு எப்படி தெரியும்? அதை குடிச்சு புட்டு நாண்டுகிட்ட முத ஆள நீ தானே. என்னமோப்பா, பேசினத பேசின மாதிரி செஞ்சிருங்க. இல்ல அந்த மதுரை வீரசாமி நேர்ல வந்து பழி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அது கேக்குறது எல்லாத்தையும் நாம செஞ்சே ஆகணும். என்ன சார், உனக்கு மதுரை வீரசாமி தெரியுமா? பின்னாடி சைக்கிள்ல வர்றார். யாரு அவன்? உங்ககிட்ட மதுரை வீரசாமி டிரெஸ் இருக்கா? நாளைக்கு கூத்தெல்லாம் கிடையாது. எதுக்கு உனக்கு இருக்கே அதெல்லாம்? செலவாகும். ஐயோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் மலையேறிட போறேன். டிரெஸ் குடியா? ஆஹ்,
சார் நீ கொடுத்த 5 பத்துல ஒரு பத்து கிழிஞ்சிருக்கு சார். மீதி 4 பத்து இருக்குல அதுல ஒன்னு எடுத்துக்கோ. அந்த 4 பத்து நீ கொடுத்தானே சார். உங்கட தான நான் கொடுத்து போறேன். நானே எடுத்துட்டு போறேன். என்ன சொல்றாங்க தல? இல்லையா சார் சார் இப்ப நில்லு சார். என்ன இந்த ஊர்ல ஒரு பயில மதுரை வீரனே பார்த்தது இல்லையா? ராமசாமி ராமசாமி கவுத்துட்டியடா. அற்ப மானிடனே, நான் யார் என்று தெரியவில்லை. சொட்டதலையா உனக்கு? வேண்டாம் வீரம், உனக்குமா? நான் மதுரை வீரசாமி, எனது படையலைங்க. மதுரை வீரசாமியாவது ஒன்னாவது. என்னையா குழப்பம், நான் தான் மதுரை வீரசாமி. ஏன் சுருட்டேங்க சாமி? ஒண்ணுதான் இருக்கு சாமி. பரவாயில்லையா, கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி எச்சு கொடுக்குறேன். கூடிய பெட்டி எங்க? இந்தாங்க சாமி. என்ன அது பெட்டி கேட்டீங்களே? மூடனே, பத்தி பெட்டி எங்கேன்னு கேட்டேன். இந்தாங்க சாமி. கேட்டதை ஒழுங்கா கொடுங்கடா, தெய்வகுத்தத்துக்கு ஆளாயிட போறோம். சார் என் 10 ரூபா. சார் என் 10 ரூபா. சார் 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 அவன் என்ன குத்தம் பண்ண? எனக்கு படையில் வைத்த சாராயத்தை அவன் குடித்து விட்டான். இல்ல இல்ல, 10 ரூபா கிழிஞ்சு. அது 10 ரூபாய்க்கு வாங்கின சாராயம். சாமிக்கு என்ன வேணும்னு சீக்கிரமா கேளுங்க ஐயா. சாமி, எங்க ஊரையும் ஊர் மக்களையும் ஒண்ணும் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, இது மதுரை வீரசாமி தான். என்ன வேணும்னு கேளுங்கப்பா, அப்புறம் கைகால் விளங்காம வீடு போய் சேர போறோம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன சொன்னாலும் கேட்பீர்களா? இந்த ஊர் பள்ளிக்கூட வாத்தியார் எனது தீவிர பக்தன்.
அவன் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். மீறினால் என் சாபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஊரெங்கும் சடலமாக மாறும். ஏரி, குளம், கிணறு அனைத்தும் ரத்தமாக மாறும். வேண்டா சாமி, நாங்க அந்த வாத்தியார் சொல்ற மாதிரியே செய்யறோம். ஊரை ஒன்னும் பண்ணிடாதீங்க. மதியாரையா, இத்தனை நாள் உங்க பேச்ச கேட்காது தப்புதான். இப்ப எங்களுக்கெல்லாம் புத்தி வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மதுரவீர சாமியே நேர்ல வந்து எங்க பிள்ளைங்க உங்ககிட்ட படிக்கணும்னு சொல்லிச்சு. இனிமே எங்க பிள்ளைங்க படிக்க வருவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இனிமேலாவது உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. யோ, அந்த கிழிஞ்ச பத்து நோட்டுக்கு என்ன சொல்ற? ஏய், எந்த கிழிஞ்ச நோட்டு எப்ப கொடுத்த? என்னடா சொல்ற? அதான் ட்ரெஸ் வாடகை எடுக்கும் போது கொடுத்த ஒரு பத்து ரூபா. அது அந்த பத்து ரூபா நோட்டு தானே? ரெண்டா கிழிஞ்ச நோட்டு ஒட்டி தரண்டா போடா. ஊருக்காரர் நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி நாயத்து சொல்லணும். ஒரு அஞ்சு பத்து நோட்டு கொடுத்தாரு, ஒரு நோட்டு கிழிஞ்சிருந்துச்சு. அதை மாத்தி கொடுக்கோ வேண்டாமா? ஐயோ டே, முதல்ல இங்கிருந்து போறியா இல்லையா? அப்ப பத்து ரூபா கொடு. யோ, இவர் யார் தெரியுமா? அந்த மதுரை வீரன் சாமியோட தீவிர பக்தன். இவருக்காக அந்த மதுரை வீரன் சாமியே ஊருக்குள்ள நேர்ல வந்தாரு தெரியுமா? யாரு? மதுரை வீரன் சாமியா? இவரா? அந்த டிரெஸ் கொடுத்தது நான் தான். அப்பவே சொன்னேன் இந்த வாத்தியார் தில்லுமுள்ளுக்காரன்னு. யாராவது கேட்டீங்களா? இப்படி ஊரையே ஏமாத்திட்டியே, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா? இனிமே இந்த வாத்தி கூட யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்கய்யா. இவனை ஊரை விட்டு தள்ளுவீங்க. ஏதோ படிச்சவன் மரியாதை கொடுத்தா இப்படி சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டானே. இனிமே இந்த ஊர்ல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இந்த வாத்திய சேர்க்காதீங்கய்யா. எல்லா விஷயத்திலயும் இவனை தள்ளி வைங்கய்யா. ஊரே எடுத்த முடிவா இருக்கட்டும். வாங்கயா போலாம். ராமச்சந்திரமூர்த்தி நடக்கிறதான் சொல்லுவான், நடக்காத சொல்லவே மாட்டான். வீட்டுக்குள்ள தள்ளி கதவை சாத்தி பூட்ட போட்டு ரெண்டு வாட்டி இழுத்து பாருங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். அப்படிங்களா? நீங்க இந்த ஊரை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நாங்க யாரும் உங்க டிபார்ட்மெண்ட்க்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். தெரியும். ஆனா நீங்க மத்தவங்களுக்கு தான் தொந்தரவா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நாங்க மானஸ்தங்க. அசலூர்காரங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட நாங்க ரோஷம் தாங்க மாட்டோம். எங்களை போய் இப்படி சொல்றீங்களே? ரோஷத்துல ஒன்னும் குறைச்சல இல்ல. இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியுமே, நம்ம வாத்தியார் சம்சாரம். அப்படியா? ஆமா, இப்ப வாத்தியார் எங்க? அதை பத்தி தான் கேக்கிறதுக்கு வந்திருக்கேன்.
இப்ப வாதியார் எங்க இருக்காரு? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? ஏதோ பேசுறீங்களேன்னு விட்டா நீங்க பாட்டுல ஏதோ கேக்குறீங்க. அவர் கேக்கல, நான் தான் கேக்குறேன். வாதியாரோட பொண்டாட்டியா கேக்குறேன். எங்க அவரு? என்ன பெரியவரே, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க போய் வேலையை பாக்கலாம். இதா பாருங்க, எங்களுக்கும் வேலை இருக்கு. நாங்க ஒண்ணும் சும்மா வரல. இந்த அம்மா புருஷனை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. மகேஷ் 6 மாசமா இந்த ஊர்ல தான் வாதியார் வேலை பாத்துருக்காரு. 10 நாளா அவரை காணாம். சோ அவர் காணாம போனதுக்கு நீங்க எல்லாம் தான் பொறுப்பு. அது எப்படி? அது அப்படிதான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மகேஷ் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுக்க போறேன். வாமா போலாம். சரி, இப்ப என்னையா பண்றது? பிரச்சனை எப்படி எல்லாம் போகும்னே தெரியலையே. ஆனதா ஆயிப்போச்சு, இப்ப ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். அவனை தேடி ஆளு வந்துட்டான்னு யோசிக்கிறீங்க, இப்ப பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க. இந்த யோசனை முன்னாடியே வந்திருந்தா? நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படியா? என்ன சொல்றாங்க? யோ, முதல்ல என் வயிற்று வலி மாத்திரைக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? இதுல வயிற்று வலி மாத்திரையும் இருக்கு, உனக்கு வேண்டியதை எடுத்துக்க. எனக்கு எப்படி தெரியும்? வாத்தியார் இருந்தாருன்னா படிச்சு மாத்திரை எடுத்து கொடுப்பாரு. எனக்கு கலர் தானே தெரியும், படிக்க தெரியாத. நீ மட்டும் இல்லடா முட்டாள், இந்த ஊர்ல இருக்கிற எவனுக்குமே படிக்க தெரியாது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் படிக்கணும். உங்க புள்ள குட்டிங்களுக்கு பாடம் சொல்லி தரணும்னு தான் அந்த வாத்தியார் இந்த ஊருக்கே வந்தாரு. நீங்க அவரை பைத்தியம்னு முட்டாள்தனமா முடிவு பண்ணிட்டீங்க. எத்தனை நாள் பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் அவங்ககிட்ட ஓடி இருப்பீங்க. அவன் படிச்சவங்கிறதுனால தானே? உங்கள ஒருத்தன் படிச்சிருந்தா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நீங்களே சுயமா ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? அவன் படிக்கதான் அனுப்ப சொன்னான். உங்க பிள்ளைங்களும் நாளைக்கு படிப்பறிவு இல்லாத முட்டாள இருக்க கூடாதுன்னு தான் படிக்க அவன் அனுப்ப சொன்னான். உங்க வீட்டு வேலையை செஞ்சாலாவது உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்கன்னு தான் அவன் கடத்தருக்கும் டவுனுக்கும் அலைஞ்சான். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தொழில் இருக்கு, தேவையான வசதி இருக்கு, ஆனா படிப்பறிவு மட்டும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் படிச்சு சொல்லத்தான் வாதியார் தேவைப்பட்டார். ஆனா நீங்க எல்லாம் சுயமா படிக்கணும்னு தான் அவர் விருப்பப்பட்டார். அதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்குள்ள வித்தியாசம். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போலீன்னா நாம தான் அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பெரியவங்களே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்னு தவறான வழிக்கு கூட்டிட்டு போனா அவங்க எதிர்காலம் நாளைக்கு என்ன ஆகும்? படிச்சாதான் அவங்களுக்கு பொது அறிவும் பகுத்தறிவும் வரும். படிக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்கள மாதிரியே நாளைக்கு அவங்க திண்ணையிலையும் மரத்தடியிலையும் உட்காந்துட்டு வீண் பேச்ச பேசிக்கிட்டு ஊர் ரொம்ப வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது தேவையா? உங்க பிள்ளைங்க வயக்காட்டிலையும் வரப்புலையும் சுத்திக்கிட்டு ஒரு கையெழுத்து கூட போட தெரியாம வளர்றதுல உங்களுக்கு சம்மதமா? படிப்பறிவே இல்லாம வாழ்றதுனால உங்களுக்கு என்ன பெருமை? அதுல என்ன திருப்தி சந்தோஷம்? உங்க பிள்ளைங்க படிக்கிறதுனால நீங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிடுறீங்க சொல்லுங்க. நம்ம பசங்க நல்லா படிச்சா நம்ம குடும்பம் உயரும். நம்ம குடும்பம் உயர்ந்தா இந்த ஊர் உயரும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிச்சா நாடு உயரும். நாம சொந்த கால்ல நிக்கணும்னா படிப்பு ரொம்ப அவசியம். வாதியார் உங்க பிள்ளைங்களை எல்லாம் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது பொதுநலம். நீங்க சுயமா சிந்திக்கவும் சுயமா முடிவெடுக்கவும் அவரு கூட ஒத்துழைங்க. படிக்க சொன்னவரை பைத்தியமா நினைச்சு நீங்க முட்டாள்தனமா வாழாதீங்க. தப்புதான், நாங்க முட்டாளாவே இருந்துட்டோம். டேய், போய் வாதியார கூட்டு வாங்கடா. ஐயா, இப்ப என்ன செய்ய சொல்றீங்களோ அத செய்ய நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். மகேஷ் ஆசைப்பட்டபடி உங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அது போதும். வணக்கம் வாதியாரியா, எங்களை மன்னிச்சிருங்க, எல்லாம் மீறி உங்ககிட்ட நடந்துகிட்டோம். பரவாயில்ல, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கெல்லாம் இப்படி நடந்துகிட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு அதுவே போறோம். இனிமே
உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பேன்னு எனக்கு உறுதி கொடுங்க. அவங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிக்காங்க.